Tamilnadu government,
இங்கே என் ஃப்ரெண்டு மூலயமா அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நான் மறுபடியும் மறுவாழ்வு மாதிரி எடுத்திருக்கேன்னா அதுக்கு மேம் தான் காரணம். அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி யாருமே வராது. நான் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதும் அவங்க தான். நான் வேலூர்லேருந்து வந்தேன், எனக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் வந்து நின்றுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு, வந்து நின்று பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு ஆள் ரெடி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அடிக்கடி பிளட் வேணும், எல்லாமே அவங்க தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி காலேஜில் ஸ்டாஃப்ஸு எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. மேம், பேரண்ட்ஸ், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உலகத்தில் இருதய நோய்க்கு அடுத்தபடியாக மக்களை பாதிக்கிறது புற்றுநோய் தான். புற்றுநோய் மிக அதிக அளவில் மனிதர்களை பாதித்தாலும் இப்போ வர வர குழந்தைகளையுமே மிக அதிக அளவில் பாதிக்குது. குழந்தைகளுக்கு வர்ற புற்றுநோய் வந்தால் அந்த குடும்பமே பெரிய அளவில் மனசளவிலையும் பணக்கடத்தினாலையும் பாதிக்கப்படுது. ஆனால் ஒரு நல்ல விஷயம், குழந்தைகளுக்கு வர புற்றுநோயை மிக சுலபமாக குணப்படுத்த முடியும். தகுந்த நேரத்தில் அதை கண்டுபிடிச்சி தகுந்த வைத்தியம் பண்ணால் நிச்சயமாக அதை குணப்படுத்த முடியும். அந்த வகையில் நாங்கள் குழந்தைகளுக்காகவே தனியாக இந்தியாவில் இது 2வது ஒரு செட்டப், அதில் வந்து புற்றுநோய்க்காக குழந்தைகளுக்கான புற்றுநோய் மையம் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் முக்கியமான ஒரு இது ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட், போன் மேரோ ரத்த புற்றுநோய் மாற்று பண்ணுறது. இது ஆண்களுக்குமே அதை பண்ணுறோம், ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட். மிக அதிக செலவான ஒரு வைத்தியம் இது. ஆனால் கவர்மெண்ட்டும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்கள் ட்ரஸ்ட் மூலமாகவும் நாங்கள் இதை ஹெல்ப் பண்ணுறோம். அதனால் நிறைய பேரை இதில் குணப்படுத்த முடியுது. இந்த வியாதியை சுலபமாக குணப்படுத்த முடியாது, கஷ்டப்படணும், அதிக செலவாகும், மக்களுடைய ஒத்துழைப்பு வேண்டியிருக்கு. மக்களுக்கு அதிகமாக ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி வேணும். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு புது நிறுவனம் வந்து மிக பெரிய ஒரு சேவை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஏற்கனவே ஒரு 10 பேருக்கு வைத்தியம் பண்ணி குணமாயிருக்காங்க. இந்த புது சேவையினால் இன்னும் நிறைய பேருக்கு பயன்பெறுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். டாக்டர் சுப்பிரமணியன்.